ஹலோ ஹவாய் ஆல் டூயிங் டுடே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என் பேர் ஜலால் இன்னைக்கு ஒரு சிம்பிள் கிராமர் லெசன் அதாவது த யூஸ் ஆஃப் டூ டஸ் அண்ட் டிட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ சாதாரணமாக கேட்குறோம்ல டூ யூ லைக் ஐஸ்கிரீம் உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம் ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க ஏட்டா ஐ டூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு ஒரு எம்ஃபோசிஸோட எனக்கு ஐஸ்கிரீம் கட்டாயமாக பிரிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் இந்த டூ டஸ் அண்ட் டிட்லாம் ரொம்ப காமன்லி யூஸ்டு வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அதனுடைய யூசேஜே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறோனோ அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த லெசன் சப்ஜெக்ட் என்னன்னா எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு ஃபர்ஸ்டில் அந்த டேபிளை பாருங்க டேபிளை வந்து சப்ஜெக்ட் ஐ வி யூ டே நவுன்ஸ் இதுக்கு வந்து டென்ஸ்ல டூ யூஸ் பண்ணணும் நவுன் அதுக்கு வந்து அதாவது தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சனாக இருக்கும்போது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது டென்ஸில் டஸ் யூஸ் பண்ணணும் அதாவது இதோட சேரும் இந்த சப்ஜெக்ட் ஐ வி யூனா டூ தான் சேரும் சி டஸ் தான் சேரும் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆனால் பாஸ்டென்ஸில் வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த டிட்டு சேரும் டிட்டுங்கிறது பாஸ்டென்ஸ் ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா வேர்பில் ஆர் டூ மெயின் ஒன் இஸ் இந்த மெயின் வேர்பு அண்ட் ஆக்சிலரி வேர்பு அந்த டயக்ராமை பாருங்கள் இந்த டூ டஸ் டிட்டு இதை வந்து மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம் சில இடங்களில் சில இடங்களில் ஆக்சிலரி வேர்பாக யூஸ் பண்ணலாம் அதாவது கொஷின்ஸுக்கும் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கும் இந்த டூ டஸ் டிட்டை இதை வந்து ஆக்ஸிலரி வேர்பாக யூஸ் பண்ணணும் மெயின் வேர்புனா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்புன்னு சென்டென்ஸ் ஆக்சிலரி வேப்னால் ஒரு சப்போர்ட்டிங் வேர்பு ஆர் ஹெல்பிங் வேர்பு டு த மெயின் வேர்பு மெயின் வேர்புக்கு அது வந்து கொஷின்ஸில் வரும் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸில் வரும் இப்போ லெசன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வழங்கிக்கிட்டே வரும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து டூ டஸ் அண்ட் டெட் டஸ் மெயின் வேர்பை பார்க்க மெயின் வேர்பாக பார்க்கலாம் மெயின் வேர்புனா அதுதான் ஒன்லி ஒன் வேர்ப் இன் அ சென்டென்ஸ் இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் டூ எப்படி பேசுகிறது ஃபஸ்ட்டில் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள்

ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் டஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட்னு வரும் ஹி டஸ் இஸ் ஹோம் ஒர்க் எவ்ரி நைட் ஒவ்வொரு நாளும் அவன் வந்து ஹோம் ஒர்க் செய்கிறான் ஹி டஸ் இஸ் ஹோம் ஒர்க் அதுதான் ஒரே வேர்பு டஸ் தான் ஒரே வேர்பு இந்த சென்டென்ஸ் அது வந்து மெயின் வேர்பாக இருக்குது ஷி டஸ் ஹர் எக்ஸசைசஸ் டெய்லி அவன் எக்ஸசைஸ் டெய்லி செய்கிறா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டிட்டை எப்படி மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க சப்ஜெக்ட் பிளஸ் டிட் பிளஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் ஐ டிட் மை ஹோம் ஒர்க் எஸ்டடி நான் நேரத்தை வேலையை செய்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க ஸோ தே டிட் ஒர்க் வெல் லாஸ்ட் வீக் போன வாரம் நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு ஸோ இப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸ் கொஸ்டின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் லெசன் அதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் டஸ் இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம் டு டு நாட் ஆர் டோன்ட் டோன்ட் வந்து அப்படின்ட்டு ஸ்போக்கன் ஃபார்ம்ல சொல்லலாம் பிளஸ் மெயின் பேஸ் ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் மெயின் இருக்குது இந்த நாலஞ்சு ஃபார்ம்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் வந்து பேஸ் ஃபார்ம் ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ்டு ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் அண்ட் ஐஎன்ஜி ஃபார்ம்னு இருக்குது அதாவது கண்டினியூஸாக உள்ளதுக்கு இப்போ வந்து பேஸ் ஃபார்மை அந்த இடத்துல போடணும் பேஸ் ஃபார்ம்ங்கிறது தான் இந்த வேர்பு தட் யூஸ் சி இந்த வேர்ட் யூஸ் சி இந்த டிக்ஷனரி தட் இஸ் த பேஸ் ஃபார்ம் டிக்ஷனரியில் வேற பாஸ்ட் ஃபார்ம்லையோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்லேயும் கொடுக்க மாட்டாங்க அர்த்தம் கொடுக்கும்போது அந்த பேஸ் ஃபார்ம் தான் கொடுப்பாங்க ஸோ அப்படி உள்ள வேர்பை யூஸ் பண்ணணும் இந்த இது இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டர்ஸ் போ போடும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸு இருக்குது ஐ லைக் ஐஸ் ஐஸ்கிரீம் டிப் அந்த லைக் தான் அந்த மெயின் வேர்பு ஸோ இந்த சென்டென்ஸில் வேற வேர்பே கிடையாது ஐ லைக் ஐஸ்கிரீம் இதை எப்படி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக ஆக்குவீங்க ஐ டு நாட் லைக் ஐஸ்கிரீம் அதில் தான் அந்த டூ வருது டு நாட் லைக் ஐஸ்கிரீம் ஆ ஸ்போக்கன் ஃபார்ம்ஸில் ஃபார்மில் ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டூ அந்த இடத்துல வந்து ஆக்சிலரி வேர்பாக இருக்குது லைக் தான் மெயின் வேர்பு அந்த சப்ஜெக்ட் அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க டூ பிளஸ் டு நாட் ப்ளஸ் மெயின் வேர்பு அப்படின்னு இருக்கு அதே தான் இதுலேயும் ஐ டு நாட் லைக் ஐஸ்கிரீம் ஆர் ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ டூ இஸ் ஆக்சிலரி வேர்பு லைக் இஸ் த மெயின் வேர்பு அதை ஒன்று தெரிஞ்சுக்கோ இந்த டிஸ்டிங்ஷன் தெரியணும் அப்போ தான் எப்படி இந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் போடணும் கொஷின்ஸில் போடணும் அப்படின்னு தெரியும் தெரியும் அந்த டூ டஸ் டிட் கொஷின்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது அதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி அப்படின்ட்டு பேர் அதுபோல் நெக்ஸ்ட்டு வந்து டஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட் பிளஸ் டஸ் நாட் இதாவது நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு சப்ஜெக்ட் பிளஸ் டஸ் நாட் பிளஸ் மெயின் வெர்ப் இன் த பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் ஹீ பிளேஸ் ஹாக்கி ஃபார் த யூனிவர்சிட்டி அவன் யூனிவர்சிட்டிக்காக வேண்டி ஹாக்கி விளையாடுறான் அப்படின்னு சொல்றீங்க எப்போது விளையாடுறான் அதுதான் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு ஹீ பிளேஸ் அந்த பிளேஸுங்கிறது தான் ஒரு ஆக்ஷன் வேர்பு அதுதான் மெயின் வேர்பு அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆக்குவீங்க எதிர்மறை ஆக்குவீங்க ஹி டஸ் நாட் பிளே ஹாக்கி ஃபார் யூனிவர்சிட்டி அவன் யூனிவர்சிட்டிக்காக வேண்டி ஹாக்கி விளையாடுறது இல்லை ஸோ ஹி டஸ் நாட் பிளே அப்படிங்கிறத ஹீ டசன் பிளே அப்படின்ட்டு மாற்றலாம் அந்த டஸ் நாட் பிளே தான் மெயின் வேர்பு அந்த மெயின் வெர்பு பேஸ் ஃபார்மில் இருக்கு பேஸ் ஃபார்ம்னா அதுதான் ஆரம்பத்தில் உள்ள ஃபார்ம் ஸோ ஹி டஸ் நாட் பிளே ஹாக்கி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து டிட் பார்ப்போம் அது ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட் இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு அப்படின்னு சொல்லலாம் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் லாஸ்ட் நைட் நான் நேற்றே நேற்று நைட்டு ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக சென்டென்ஸாக ஆகுவீங்க ஐ டிட் நாட் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் லாஸ்ட் நைட் நான் லாஸ்ட் நைட்டு போன போன நேற்று நேற்று நைட்டு நான் வந்து ஹோம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க ஐ டிட் நாட் லைக்குன்னு சொல்லலாம் ஆர் ஐ டின்ட் லைக் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மில் கான்ட்ராக்டட் ஃபார்மில் சொல்லலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் கான்ட்ராக்டட் ஃபார்மில் தான் பேசுகிறோம் இப்போ எக்ஸசைஸ் பார்ப்போம் நீங்கள் தான் செய்யணும் பாசிட்டிவ் சென்டென்சஸில் சொல்கிறேன் யூ பிளே வெரி வெல் வி கோ டு ஊட்டி எவ்ரி சம்மர் டே லிவ் இன் அ பிக் ஹவுஸ் இதுதான் சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக ஆக்குவீங்க கொஞ்சம் யோசிங்க யூ பிளே வெரி வெல் அப்படிங்கிறது எப்படி நெகட்டிவ் ஆக்குறது யூ டு நாட் பிளே வெரி வெல் யூ டோன்ட் பிளே வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம் யூ டோன்ட் பிளே வெரி வெல் அப்படின்ட்டு டு நாட் யூ நாட் பிளே வெரி வெல் அது யூ டோன்ட் பிளே வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம் அது நெகட்டிவ் ஆகிறது ஸோ அந்த பிளே அப்படிங்கிறது தான் வேர்பு அதை நெகட்டிவாக கொ கொண்டு வரணுன்னா சி யூ நாட் பிளே வெரி வெல்ன்னு சொல்லக்கூடாது அது வந்து கிராமட்டிக்கலி நாட் கரெக்ட் அதனால் ஒரு ஆக்ஸிலர் வேர்பு கொண்டு வரணும் டூவை கொண்டு வரணும் யூ டு நாட் பிளே வெரி வெல் அப்படின்னு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் வி வி கோ டு ஊட்டி எவ்ரி சமர்ன்னு இருக்குது ஸோ அந்த கோ தான் ஒரு ஆக்ஷன் வேர்பு மெயின் வேர்பாக இருக்குது அதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆக்குவீங்க வி நாட் கோ டு ஊட்டி எவ்ரி சம்மர் அப்படின்னு சொல்ல முடியுமா அது வந்து கிரமேட்டிகலி நாட் கரெக்ட் அதுக்கு வந்து ஒரு ஆக்சிலரி வேர்பு கொண்டு வரணும் ஒரு சப்போர்ட்டிங் வேர்பு ஒரு ஹெல்பிங் வேர்பு கொண்டு வரணும் அதுதான் இருக்கு வி டோன்ட் கோ டு ஊட்டி எவ்ரி சம்மர் ஒவ்வொரு சம்மரும் நாங்கள் போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க டோன்ட் கோ ஊட்டி எவ்ரி சம்மர் தே லிவ் சொல்றீங்க பிக் ஹவுஸ் அப்படின்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தே டோன்ட் லிவ் இன் அ பிக் ஹவுஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ டூ போட்டுட்டோம் இப்போ டஸ் எப்படி இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஹி ஷி இட் அதுக்கு வந்து அந்த எஸ் டஸ் தான் வரும் டூ வராது இந்த ப்ரெசன்டென்ஸ்

ஸோ ஹீ பிளேஸ் இருக்குது ஹீ பிளேஸ் டென்னிஸ் வெரி வெல் ஏன்னா அந்த ஹீ ஷீ இட்டுக்கு வந்து அந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் அந்த வேர்போட எஸ்ஸோ இஎஸ்ஸோ சேரும் அதுதான் ஹீ பிளேஸ் இருக்குது இதை கொஷினை மாற்ற மாற்றும் போது அந்த ஆக்சிலரி வேர்பு அந்த டூ வந்து டஸ் ஆகுது டஸ் ஆகுது அதுதான் அந்த இதை எடுக்குது எஸ்ஸை எடுக்குது ஸோ டஸ் ஹீ டஸ் பிளே டென்னிஸ் டென்னிஸ் வெல் அப்படின்னு சொல்கிறோம்

இட் டசன்ட் பாக் ஆல் த டைம் எப்போதும் குலைக்காது அப்படின்னு சொல்றீங்க ஸோ அந்த டஸ் வரும்போது அந்த வேர்பில் மெயின் வேர்பில் எஸ் சேராது அந்த எஸ்ஸை எடுத்து தான் டூ டஸ் ஆக்குறோம் இந்த ஹி ஷி இட்டு வரும்போது அதை தெரிஞ்சுக்கோங்க அது பிறகு யூ பிளேடு வெரி வெல் எஸ்டர்டே நீங்கள் நல்லா விளையாடு விளையாடுனீங்க பிளேடுங்கும் போது பாஸ்டன்ஸ் வருது இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆக்கணும்னு பார்ப்போம் அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா வி வென் டு சம்மர் ஷீ டான்ஸ் டு வெல் லாஸ்ட் டைம் இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் சென்டென்ஸாகுவீங்க இப்போ வந்து டஸ் இல்லை டிட் இருக்கு பாஸ்ட் சாரி இப்போ பிளே பிளேடுங்கிறது அதை எப்படி மாற்றணும்னா அந்த டிட்டை வச்சு மாற்றணும் இப்போ பாருங்க யூ டிட் நாட் பிளே வெரி வெல் எஸ்டடே அப்படின்னு பா பார்க்கணும் அந்த பிளேட வந்து டிட்டு கொண்டு வந்து நாட்டை கொண்டு வர்றீங்க யூ டிட் நாட் பிளே வெரி வெல் எஸ்டே அப்படின்னு சொல்கிறோம் வி டிட் நாட் கோ டு ஊட்டி லாஸ்ட் சம்மர் அப்படின்னு சொல்கிறோம் ஷீ டிட் நாட் டான்ஸ் வெல் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு ஸோ அந்த நெகட்டிவாக போது நாட்டு கொண்டு வரணும் அந்த டூவோ ஓ டஸ்ஸோ டிட்டோ கொண்டு வந்து அந்த மெயின் வேர்பில் மெயின் வேர்பை கொஞ்சம் பார்க்கணும் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த ஷி பிளேஸ் வெல் அந்த எஸ்ஸு வராது பாஸ்ட் டென்ஸில் பிளேடுன்னு ஒய்இடினு இருக்கு இல்லையா அந்த ஒய்இடி வராது யூ டிட் நாட் பிளே வெரி வெல் தான் யூ டிட் நாட் பிளேடு வெரிவல்ல அந்த பேஸ் ஃபார்மில் வேர்பு இது டென்ஸ் டென்ஸு வந்து பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும் அந்த எனது மெயின் வேர்பு அது வந்து வேறு எந்த டென்ஸும் கொண்டு வரக்கூடாது அதில் ஸோ இது தான் இப்போ வந்து பார்த்துருக்கோம் இப்போ பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டோம் இனி வர்ற செக்ஷனில் வந்து கொஷின்ஸ் எப்படி கொஷின்ஸ் ஆக்குறது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ கொஷின்ஸாக எப்படி மாற்றுறது அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி கொஸ்டினாக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம் இந்த டூ டஸ் டிட் எல்லாமே ஆக்சிலரி வேர்பாக வரும் மெயின் வேர்பும் இருக்கும் ஆக்சிலரி வேர்பும் இருக்கும் நெகட்டிவ் சென்டென்சஸ்லையும் கொஸ்டின்ஸ்லையும் இப்போ கொஷின்ஸை பார்ப்போம் டூ போட்டு அது ஸ்ட்ரக்சர் வந்து பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட்னு இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் டு யூ என்ஜாய் ரீடிங் யூ என்ஜாய் ரீடிங் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா படிக்க ஐ திங்க் யூ என்ஜாய் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நல்லா உங்களுக்கு ரீடிங் பண்ணுறதுல நல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் யூ என்ஜாய் ரீடிங் இதை இது எப்படி நெகட்டிவ் சைடு சாரி கொஷினாக மாற்றுறது டூ யூ என்ஜாய் ரீடிங் அந்த டூ கொண்டுறணும் யூ வர்றதுனால டூ வரும் ஐ வி யூ இதுக்கு வந்து ப்ளூரலுக்கு வந்து டூ வரும் டூ யூ என்ஜாய் ரீடிங் அப்படின்ட்டு கொண்டு வரணும் என்ஜாய்ங்கிறது பேஸ் ஃபார்மில் இருக்குது

தே லை டு பிளே சாக்கர் த லைப்ரரி ரெகுலர்லி இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக அந்த தே வினு வர்றதுனால டூ கொண்டு லைக் டு பிளே சாக்கர் சாக்கர்னா ஃபுட்பால் டூ தே லைக் டு பிளே சாக்கர் அவங்க சாக்கர் விளையாடுறதுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்களா டூ வி விசிட் த லைப்ரரி ரெகுலர்லி அப்படின்னு கொள்ள அந்த டூ கொண்டுறணும் அந்த தே வி அந்த சப்ஜெக்ட் வரும்போது ஷீ லைக்ஸ் டு இப்போ வந்து லைக்ஸ் வருது ஷீ லைக்ஸ் டு குக் இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்றோம் இது எப்படி கொஸ்டினை மாற்றுறது டஸ் டு குக் அப்படின்ட்டு வரணும் அந்த லைக்குங்கிறது மெயின் வேர்பு அது வந்து பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும் அந்த எஸ்ஸை வந்து சேர்ந்து டஸ்ஸை மாற்றுறோம் டஸ் ஷி லைக் டு குக் அப்படின்னு சொல்றோம்

டிட்டே ஃபினிஷ் த ஒர்க் ஆன் டைம் அப்படின்னு கேட்கணும் டிடி விசிட் த மியூசியம் எஸ்டடி அப்படின்னு கேட்கணும் ஸோ இப்படி இருக்குது ஸோ அதனால் டூ டஸ் டிட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு சின்ன பிரேக்கு பிறகு பார்க்கலாம் இந்த டூ டஸ் டிட்டெல்லாம் ஒரு எம்ஃபசிஸ் அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்குறது கூட சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ டூ என்ஜாய் லேர்னிங் இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்ட்டு ஸோ ஐ என்ஜாய் லேர்னிங் இங்கிலீஷ்னு சொல்லலாம் பட் ஐ டூ என்ஜாய் ரீடிங் லேர்னிங் இங்கிலீஷுங்கிறது கொஞ்சம் அழுத்தமாக சொல்றது ஷீ டஸ் லவ் காஃபி ஷீ லவ்ஸ் காஃபி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் அவளுக்கு காஃபி கட்டாயம் பிடிக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஐ டி அட்டன் மீட்டிங் அப்படின்ட்டு மீட்டிங் போனேத்து எஸ் எஸ் ஐ டி அட்டன் மீட்டிங் நான் மீட்டிங்கை அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க எஸ் ஐ டிட் அட்டெண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க இப்படி எஃப்எஸ்எஸ்க்கு கூட சொல்லலாம் செட் காமன் சென்டென்சஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் டு யோ பெஸ்ட் அப்படின்னா நீ நல்லா செய் நல்லா செய் நல்லா செய்யின்னு அர்த்தம் ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ட ஹெல்ப் கேட்கணும்னா ப்ளீஸ் டூ மீ எ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம் லேட்டா ப்ளீஸ் டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம் டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திரங்கள்லாம் கழுவுகிறதுக்கு வாஷ்ட வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறது போல அதாவது கிளீன் த வெசல்ஸ் வாஷ்ட வெசல்ஸ் அப்படின்னு சொல்கிறது போலாம் டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து காமனாக நடைமுறையில் உள்ள இது அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குறதுக்குள்ளே இந்த டூ டஸ் டீட்டெயிலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் டு யூ லைக் காஃபி உங்களுக்கு காஃபி விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் ஐ லைக் காஃபி அப்படின்னு சொல்லலாம் அதை விட இன்னும் நல்லா ஸ்வீட்டாக சொல்லணும்னா எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக பாருங்க ஷார்ட்டாக சொல்லும்போது டு யூ லைக் காஃபி எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா டு யூ லைக் காஃபி நோ ஐ டோன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி பட் ஐ டூ ஐ டோன்ட் அப்படின்னு சொல்கிறது டூ தே ப்ளே ஃபுட்பால் எஸ் தே டூ அப்படின்னு சொல்லலாம் நோ தே டோன்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஆன்சர்ஸ் டூ டோன்ட்டை வச்சு சொல்லலாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் வித் டஸ் டஸ் ஷி என்ஜாய் ட டான்சிங் அவள் டான்சிங் பண்றதுக்கு என்ஜாய் பண்ணுவாளா அப்படின்னு கேட்குறேன் எஸ் ஷீ டஸ் ஷீ என்ஜாய்ஸ் டான்சிங் அப்படின்னு சொல்ற போல எஸ் ஷீ டஸ் நோ ஷீ டசன்ட் அவளுக்கு என்ஜாய் பண்றது கிடையாது நோ ஷீ டசன்ட் அப்படின்னு சொல்லலாம் டஸ் ஹி ஒர்க் ஆன் சண்டேஸ் சண்டேஸ் ஒர்க் பண்றாங்களா எஸ் ஹி டஸ் அவன் ஒர்க் பண்றாரு நோ ஹி டசன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் வித் டிட் அது எப்படின்னா டிட் தே விசிட் த மியூசியம் Yes, they did. Yes, they did. Yes, they visited the museum. அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணலாம் அதுக்கு பதிலாக ஷார்ட்டா எஸ் தே டிட் அப்படின்னு சொல்லலாம் நோ தே டிட் அவங்க வந்து விசிட் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் டிட் யூ காலர் அவளை கூட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அவட்ட அவளுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க டிட் யூ காலர் எஸ் ஐ டிட் அப்படின்னு சொல்லலாம் நோ ஐ டிட் அப்படின்னு சொல்லலாம்

அந்த டாக்குமெண்ட் வந்து இட்ஸ் கிவன் பிலோ திஸ் வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எடுத்து யூ கோ த்ரூ த லெசன் அண்ட் ஆல்சோ ரீடு த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ப்ராக்டிக் ப்ராக்டிஸ் சென்டென்சஸ் ஸோ யூ வில் பிகம் வெரி கான்வெர்சன்ட் வித் ஹவு டு யூஸ் டூ டஸ் டிட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் லெசன் யூஸ்ஃபுல் டு யூ இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் லெசன் பிகாஸ் டூ டஸ் டிட்லாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம் நம்ம